இந்தியாவில் மொத்தம் 80 கோடி மக்களுக்கு 210 கோடி டோஸ் போட்டிருக்கிறாங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் போகிறவங்க அவங்ககிட்ட என்ன பண்ணாங்க, போட்டாதான் உங்களுக்கு சம்பளம் போடுவோம், இந்த நோய் தடுப்பதற்காக இந்த வேக்சினை பயன்படுத்தினவங்க கிடையாது. அப்போ இவ்வளவு கட்டாயப்படுத்தி நீங்கள் போட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பரிசோதனை இலைகள் போல இந்த மக்களை நீங்கள் இது பண்ணிருக்கீங்க. தடுப்பூசி போட்டா ரத்த முறைதல் தொடர்பான பிரச்சனையும் இந்த ரத்த தட்டுக்கள் குறைவுடைய பிரச்சனையும் வரலாம். 30 வயசுக்கு குறைவான உள்ளவங்களே நிறைய பேர் வந்து மாரடைப்பு இந்த உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது இறக்குறது. இந்த வேக்சின் போட்டவங்களுக்கு இதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச உதாரணம் வந்து விவேக், நல்லா தான் இருந்த மனிதர், வேக்சின் போட்ட மறுநாள் மாரடைப்பில் இருந்தார். வேக்சின் போடாதவங்க வந்து நோய் பரப்புவரா பார்க்கப்பட்டாங்க. சிங்கப்பூர்ல 95% மக்கள் வேக்சின் போட்டவர், நோய் பரவல் அங்கே அதிகமா இருந்தது. வேக்சின் போட்டவர் இன்னொருத்தர் நோய் பரவ மாட்டேன் என்ற உத்தரவாதத்தை அந்த வேக்சின் நிறுவனமே கொடுக்க மாட்டான்னு தான். ஆனால் தமிழ்நாடு அரசு வந்து மோடியினுடைய ஏஜென்ட்களாக கட்டாயப்படுத்தி எல்லாருக்கும் தடுப்பூசி கொடுக்குற வேலையை தான் செய்யறாங்க. சீரம் இன்ஸ்டியூட் தான் இந்த வேக்சின் வாங்கி தயாரிப்பு கட்டணும். அவன் 52 கோடி டொனேஷன் பண்றான் பிஜேபிக்கு. வேற ஒரு நிறுவனம் வந்து 100 கோடி ரூபா தரேன் சொன்னா அதுக்கு அனுமதி கொடுப்பார் மோடி. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச உடனே அரெஸ்ட் மர்டரர் மோடி அப்படின்றது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அப்ப அந்த அளவுக்கு ஒரு கொலகாரராகத்தான் மோடியை மக்கள் பார்க்க தொடங்கியிருக்காங்க. லண்டன்லயாவது பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் வந்து இந்த பாதிப்பு இருக்கு, வழக்காக்கி அஸ்டேடு கேட்குற அளவுக்கு எல்லாமே பண்ணிட்டாங்க. இந்தியாவில் அந்த மாதிரியான முறையே கிடையாது. கார்பரேட் நிறுவனங்களுடைய வேலை, அந்த வேலையை தான் அரசு செய்கிறது. ஏஜென்ட்ஸா யார் இருக்காங்கன்னா அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்க. நேரடியான ஒரு கட்சி நடத்துறோம் கிடையாது, ஒரு கம்பெனியின் சார்பாகத்தான் கட்சி நடத்துறோம். Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. லக்ரம்பாய் சுரோவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அருணபாரதி அவர்களை சந்தித்து தடுப்பூசி விவகாரம் வந்து மீண்டும் ஒரு பூதாகரமான சம்பவமாக ஆயிருக்கு, அது குறித்து பேச போகிறோம். அதுபோல் வந்து கொடைக்கானல், ஊட்டி போன்ற பகுதிகளுக்கு வந்து இ பாஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க, அது குறித்து பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். தடுப்பூசிக்காக வந்து நீண்ட காலமாக தமிழ் தேசிய பேரியக்கம் வந்து போராடிட்டு இருக்கு. தடுப்பூசி வந்து போடக்கூடாது, அதுக்கு போட்டவங்களுக்கு வந்து உரிய இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போராடிட்டு இருக்கீங்க. இப்போ நேற்று 2 நாட்களாக வந்து தடுப்பூசி அந்த கம்பெனி லண்டனில் வந்து இழப்பீடு கொடுத்துருக்கு, அதில் வந்து பக்க விளைவுகள் இருக்குன்னு ஒத்துக்கிட்டுருக்கு. இந்த செய்தியை எப்படி ஒப்பிட்டு பார்க்குறீங்க இந்தியாவோட? அதான் நாம் வந்து தடுப்பூசிக்கு எதிரானவர்கள் கிடையாது. நம்ம தடுப்பூசியை கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்போ, தடுப்பூசி என்பது அவங்க அலோபதியில் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை. தடுப்பூசினால் நோய்களை தடுக்க முடியும், கட்டுப்படுத்த முடியும்னு அவங்க ஒரு வழிமுறை சொல்கிறாங்க. அதை வந்து சரியான முறையில் பரிசோதனை செஞ்சு அந்த யாருக்கு அதை செலுத்துகிறோமோ அவங்கக்கிட்ட அதை சொல்லணும், இந்த செலுத்துறதுனால உங்கள் உடலில் இந்த மாதிரியான விளைவுகள் வரும், இப்போ இந்த விளைவுகள்னால நீங்கள் பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நஷ்டஈடு தரும் அப்படின்லாம் சொல்லணும். அப்படி அதை முறையாக எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த மாதிரியான எக்ஸிக்யூஷன் மெத்தடை வந்து இந்தியாவில் செய்யலை. இந்த கொரோனா வேக்சின் பொறுத்த வரைக்கும் சரி, இந்தியா மட்டும் உலகம் முழுக்குமே பல இடங்கள் அப்படி செய்யலை. ஆனால் வெளிநாடுகள் அதற்குரிய ரெகுலேஷன். இப்போ வந்து லண்டனில் இந்த நல்ல வழக்கு என்ன அப்படின்னா, லண்டன் ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காங்க. என்னென்னா 51 பேர் வழக்கு போட்டிருக்காங்க. என்னென்னா அவங்க வந்து ஆஸ்ட்ரோஜெனிக்கா அப்படின்ற அங்கே ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனம் என்னென்னா ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து தான் இந்த கோவிஷீல்டு அந்த வேக்சினை கண்டுபிடிக்கிறாங்க. கொரோனாவுக்கான வேக்சின் அவங்க கண்டுபிடித்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு செலுத்தினதில் 51 பேர் எங்களுக்கு இதனால் பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை அணுகி அந்த 51 பேர்கிட்ட வந்து தொடர்ந்து அந்த நிறுவனம் மறுத்துவது இந்த பாதிப்புகள்லாம் இந்த தடுப்பூசியால் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் ஆஸ்ட்ரோஜெனிக்கா நிறுவனம் தொடர்ந்து மறுத்துட்டு இருந்தான். அப்புறம் அவங்க சரியான முறையில் அந்த ஆய்வுகளை பண்ணி அவங்க வந்து இதெல்லாம் வந்து எனக்கு முன்னால் இல்லை இப்போ ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கடைசியில் வந்து இன் வெரி வெரி ரேர் கேசஸ் ரொம்ப அரிதினும் அரிதான வழக்குகளில் இது போன்ற ஒரு இரத்த முறைதல் தொடர்பான பிரச்சனையும் இந்த இரத்த தட்டுக்கள் குறைவுடைய பிரச்சனையும் வரலாம் இங்கே தடுப்பூசி போட்டா அப்படின்றத அந்த நிறுவனமே ஏற்றுக்கிட்டாங்க. அந்த நிறுவனம் வந்து அவங்க ஏற்றுக்கிட்டது ஏன் ஒரு பெரிய செய்தியாகுதுன்னா, அந்த நிறுவனத்துடைய இந்த கோவிஷீல்டு என்று தான் உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் பரவலாக போடப்பட்டது. இந்தியாவிலையும் அதை வந்து கொண்டு வந்து போட்டாங்க. இப்போ வந்து பல கோடி மக்களுக்கு போட்ட பிறகு போட்டு செலுத்தி எல்லாம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே தான் அது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக எல்லாருக்கும் தெரியுது. இப்போ லண்டன்லேயாவது என்ன ஒரு முறை இருக்குது அப்படின்னா, இப்போ அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் வந்து இந்த பாதிப்பு இருக்குது அப்படின்னு அவங்க வந்து வேக்சின் யார் போட்டாங்களோ அவங்கக்கிட்ட போய் முறையிட்டு இன்றைக்கி அதை ஒரு வழக்காக்கி நஷ்டஈடு கேட்குற அளவுக்கு எல்லாமே பண்ணிட்டாங்க. பட் இந்தியாவில் அந்த மாதிரியான முறையே கிடையாது. வழக்கே போட முடியாது, வழக்கு போடுறதில்லை, இதை வந்து பதிவு செய்வதற்கான முறை கிடையாது. இப்போ வந்து இந்தியாவில் நடைமுறையில் அவங்க எப்படி இந்த வேக்சினை செயல்படுத்தினாங்கன்றது நம்ம எல்லாருமே பார்த்தோம்ல. இதை வந்து மக்கள்கிட்ட இதுதான் இந்த வேக்சின், இந்த வேக்சியை வேக்சின் போட்டால் இந்தந்த பாதிப்புகள் வரும்,
அப்படின்னு சொல்லிலாம் எதையுமே செய்யலை. இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எல்லாரையும் சகட்டு மேனிக்கு போடுறது. இந்த இது வந்து நீங்கள் அந்த அவ்வளோ பேர் நிற்க வச்சு கியூவில் நிப்பாட்டி ஒவ்வொருத்தருக்கும் வேக்சின், யாருக்கிட்ட என்ன விலக்கி பேசினாங்க. இப்போ வந்து கூலி தொழிலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், இப்போ இந்த இதில் 100 நாள் வேலை திட்டத்தில் போகிறவங்க, அவங்ககிட்டலாம் என்ன பண்ணாங்க, நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு இப்போ சம்பளம் போடுவோம். யாருமே இந்த வேக்சினை வந்து இந்தியாவில் வந்து இந்த நோய் தடுப்பதற்காக இந்த வேக்சினை பயன்படுத்தினவங்க கிடையாது. எல்லாரும் அரசின் கட்டாயத்தின் பேரில் தான் போட்டாங்க. அரசு சொல்லிடுச்சு, அரசு சொல்லிடுச்சு, இது இல்லைன்னா ஃப்ளைட்டில் பார்க்க முடியாது, பொது இடத்துல நடமாட முடியாது. தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரியில் அன்றைக்கு துணைநிலை ஆளுநரும், பொது இடத்தில் கூட இந்த வேக்சின் செலுத்தாத நடமாடக்கூடாது என்று அறிவிப்பு கொடுத்தார். அந்த அளவுக்கு கொடூரமாக மக்களை துன்புறுத்தி தான் இவ்வளோ பேருக்கும் அந்த வேக்சின் போட்டு, இந்தியாவில் மொத்தம் இந்த வேக்சின்ஸ் மொத்தமாக எவ்வளோன்னா 210 கோடி டோஸ் போட்டிருக்கிறாங்க. 80 கோடி மக்களுக்கு 210 கோடி டோஸ் போட்டிருக்குறீங்க. அப்போ இவ்வளவு கட்டாயப்படுத்தி நீங்கள் போட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதை பயன்படுத்தி தான் அந்த நிறுவனம் இதில் வரக்கூடிய எஃபெக்ட்ஸை வச்சுக்கிட்டு தான் அவன் அதை மாடிஃபை பண்ணி பண்ணணும். ஒரு பரிசோதனை இலைகள் போல் அந்த மக்களை நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. குறைந்தபட்சம் இதை எல்லாருக்கும் சொல்லணும், சொல்லிட்டு அதற்குரிய நட்டையீடு கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு கூலி தொழிலாளி இருக்கார் அப்படின்னா, வேக்சின் போட்ட 3 நாளைக்கு அவருக்கு கைவலியோட ஜுரம் வந்து அவர் படுத்துடுறார் அப்படின்னா, அந்த 3 நாளைக்குரிய கூலியாவது நீங்கள் கொடுத்துட்டு அவர்கிட்ட சோதனை பண்ணியிருந்தீங்கன்னா அது நேர்மையான செயல். அதன் பிறகு அவருக்கு மேலே என்ன ஆய்வு நடத்தப்பட்டது, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆக்சிடென்ட் போட்டாச்சு, அந்த ஆய்வு நீங்கள் அதன் பிறகு ஒரு 6 மாதம் கழிச்சு உங்கள் உடம்புல என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, மூச்சு வாங்குதா, முன்ன மாதிரி உங்களால் நடக்க முடியுதா, இந்த மாதிரியான எந்த ஆய்வை இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் மேற்கொண்டது கிடையாது. தமிழ்நாடு அரசு மிக மிக கொடூரமாக கட்டாயப்படுத்தி அங்கங்கே நகராட்சிகள் அறிவிப்பு கொடுத்து வேக்சின் போடாதவங்க வெளியே விடக்கூடாது, போகக்கூடாது, அவங்களால தான் நோய் பரவுது. அதுதான் பார்த்து கேள்வி வச்சேன். ஏன்னா இப்போ வேக்சின் போடாதவங்க வந்து நோய் பரப்புவராக பார்க்கப்பட்டாங்க. அதாவது அவங்கெல்லாம் நோயை வந்து கொரோனா வந்து பரப்புற வியாதி வச்சுட்டு சுத்துற மாதிரில பார்த்தாங்க. சிங்கப்பூரில் 95% மக்கள் வேக்சின் போட்டவங்க, நோய் பரவல் அங்கே அதிகமாக இருந்துச்சு. எப்படி அப்படின்னா, இந்த வேக்சின் போட்டவர் இன்னொருத்தர் நோய் பரவ மாட்டான் என்ற உத்தரவாதத்தை அந்த வேக்சின் நிறுவனமே கொடுக்க மாட்டான்ட்டான். நோய் பரவாதுன்னா நாங்கள் சொல்ல முடியாது, உறுதி கொடுக்க முடியாதுன்றான். இது இது எதற்காக பயன்படுத்தப்படுத்துறது அப்படின்போது அவனே சொல்கிறான், இது வந்து தீவிர இறப்பை வேணால் தடுக்கிறதுக்கு உதவி செய்யலாமே தவிர நோய் பரவலை தடுப்பதற்கு இது உதவி செய்யாது. ஏன்னா அந்த கொரோனா வேக்சின் என்பது, கொரோனான்ற நோய் என்பது ஒவ்வொரு நிமிடம் உருமாறுது. ஏன் உருமாறுது அப்படின்னா, நீங்கள் அதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பாக நீங்கள் ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த மருந்துக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளுது. அது வந்து கொம்பை நீங்கள் நேர நிறையா இருக்குது அப்படின்னா, கொம்பை நீங்கள் வேறு மாதிரி உடைக்கிறீங்க அப்படின்னா கொம்பை வளர்ச்சிக்குது. அது ஏன்னா அது இயற்கை அப்படி தானே, அது வந்து தன்னைத்தான் எதிர்த்து ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. இயற்கையிலே இயற்கைக்கு இருக்குல்ல, அந்த கிருமிக்கு இருக்குல்ல, அது மாற்றிக்கொள்ளுது. அப்போ என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் இந்த ஏ டைப் கொரோனாவுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சி போடும்போது அந்த ஏ என்பது A1 ஆகிடுது, வேறு மாதிரி வருது. அப்போ A1 ஒரு வேக்சின், அதுக்கு ஒரு பூஸ்டர் டோஸ்ன்றீங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப போடுவது என்பது, எந்த நிறுவனம் இதை நீங்கள் உற்பத்தி பண்ணுறதோ அந்த நிறுவனத்துக்கு வேணும்னா லாபம் தரலாம். நீங்கள் 10 கோடி டோஸ், 80 கோடி டோஸ், 100 கோடி டோஸ்ன்னு வாங்கும்போது அந்த நிறுவனத்துக்கு ஒரு பெரிய லாபத்தை தரலாமே தவிர மக்களுக்கு தராது. ஏன்னா மக்கள் வந்து அதை செலுத்த தொடங்கி விட்டார்கள் அப்படின்னா தங்களுடைய உடம்பில் வரக்கூடிய இயல்பான நோய் எதிர்ப்பு ஆற்றலை இழந்துடுறாங்க. ஏன்னா அந்த அந்த நோயை வந்து எதிர்த்து போராடுவதற்கான ஆற்றலை உடம்பு உற்பத்தி செய்யும். அதற்குரிய சூழலையும் இந்த அரசுகள் கொடுப்பது கிடையாது. இப்போ என்ன கொரோனாவுக்கு என்ன காரணம், சுத்தமான காற்று கிடையாது, சுத்தமான தண்ணீர் கிடையாது, வசதிகள் கிடையாது அப்படின் போது ஒரு மாசடைந்த சூழலை தான் நம்ம வாழ்க்கை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தை இந்த அரசுகள் ஏற்படுத்தியிருக்கு. எல்லா ஊர்களையும் இண்டஸ்ட்ரி, சகட்டு மேனிக்கு இண்டஸ்ட்ரி, அங்கங்கே குப்பை பிளாஸ்டிக் அது இதுன்னு போட்டு இந்த இந்த உலகத்தையே மாசாக்கி அந்த குப்பைக்கு நடுவில் தான் நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். இந்த குப்பைக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நமக்கு இது போன்ற நோய்கள் வரத்தானே செய்யும். அப்போ இதை அகற்றி ஒரு நல்ல சுற்றுச்சூழலை உருவாக்கி கொடுப்பதான் அரசு வேலை. அதை நீங்கள் உருவாக்கி கொடுத்தீங்கன்னா அந்த உடம்பு வந்து தானே வந்து எதிர்ப்பாற்றலை உருவாக்கி கொண்டு நோயை எதிர்த்து போராடும். இன்றைக்கே வந்து கொரோனா பாதித்தவர்களை 95 விழுக்காட்டினர் இயல்பான நோய் எதிர்ப்பு சக்தினால தான் குணமாக இருக்கிறாங்க, வேக்சினால் கிடையாது. அப்போ இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு அரசாங்கம் அதற்குரிய வேலையை தான் செய்யணும். ஆனால் இதை வைத்து எப்படி லாபம் சம்பாதிப்பது என்பது தான் கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய, மருந்து நிறுவனங்களுடைய வேலை. அந்த வேலையை தான் அரசு செய்கிறது. ஏன்னா அவங்களுடைய ஏஜென்ட்ஸாக யார் இருக்காங்கன்னா அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்க. அரசியல் கட்சிகள் இன்றைக்கு வந்து நேரடியான ஒரு கட்சி நடத்துகிறவங்க கிடையாது, ஒரு கம்பெனியின் சார்பாகத்தான் கட்சியை நடத்துகிறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நேரடியாக அந்த கம்பெனியுடைய வேக்சின்ஸை கொண்டு வந்தால் அந்த கம்பெனிக்கு கமிஷன் கொடுக்கும். இப்போ சீரம் இன்ஸ்டியூட் தான் அந்த ஆஸ்ட்ராஜெனிக்கா கம்பெனியினுடைய அந்த வேக்சின் வாங்கி சேர்த்து பண்ணுறான் அப்படின்னா, அவன் 52 கோடி டொனேஷன் பண்ணுறான் பிஜேபிக்கு. என்னத்துக்கு இப்போ இதற்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்காங்க, மோடி கொடுத்துருக்காரு அப்படின்னு கொடுக்குறான். இப்போ வந்து வேற ஒரு நிறுவனம் வந்து 100 கோடி ரூபா தரேன்னு சொன்னால் அதுக்கு அனுமதி கொடுப்பார் மோடி.
ஏன்னா இவர்களுக்கு வந்து மக்கள் உடல் மீதெல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது. எவன்கிட்ட எதை வித்துட்டு போகலாம், அம்பானிக்கிட்ட இதை வைக்கலாமா, இந்த ஏர்போர்ட்டை அதானிக்கிட்ட வைக்கலாமான்னு நினைக்கக்கூடிய ஒரு வியாபார கம்பெனியை தான் பிஜேபி என்ற பேரில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மக்களுடைய உடல்லாம் இவங்களுக்கு ஒரு ஒரு பொருட்டே கிடையாது. அதனால தான் இன்றைக்கி என்ன இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச உடனே அரெஸ்ட் மர்டரர் மோடி அப்படின்றது ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு கொலகாரராகத்தான் மோடியை மக்கள் பார்க்க தொடங்கியிருக்கிறாங்க. இந்த இது வந்த பிறகு அப்படியான ஒரு போக்கு தொடங்கியிருக்கு. இப்போ இல்லை, அந்த கொரோனா தடுப்பூசி போட்டதுக்கு பிறகு கொரோனாவுக்கு பிறகு வந்து 30 வயசுக்கு குறைவான உள்ளவங்களே நிறைய பேர் வந்து மாரடைப்பு, இந்த உடற்பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது இறக்குறது, இல்லை நடந்து போயிட்டுருக்கும்போது அது மாதிரி திடீர்னு சாவுகள் அதிகமாகிடுச்சுல, அதை பற்றி யாருமே எதுவும் அரசு கண்டுக்கிற மாதிரி தெரியல. உலக சுதாகர நிறுவனம் உட்பட பல நிறுவனங்கள் அதை பற்றி வந்து ஆய்வுகள் செஞ்சு சொல்லியிருக்காங்க. இதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, வேக்சின் போட்டவங்களுக்கு இதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச உதாரணம் வந்து விவேக், நடிகர் விவேக் வந்து இது போட்டார், நல்லா தான் இருந்த மனிதர். வேக்சின் போட்ட மறுநாள் மாரடைப்பில் இருந்துட்டார். அப்படின்னா வேக்சின் போட்ட எல்லாருக்கும் மாரடைப்பு வராது, அது ஒன்றும் எல்லாம் அப்படி ஒன்றும் நம்ம எல்லாம் பயப்பட வேண்டியதில்லை, அப்படியே யாரும் புரிந்து கொள்ளும். வேக்சின் போட்டவர்களுக்கு இயல்பாக எதிர்ப்பு சக்தி குறைவதனால மாரடைப்பு போன்ற நோய்கள் ஒவ்வொருக்குன்னு பாசிபிலிட்டிஸ் அதிகரிச்சிது. இதை பற்றி பல ஆய்வுகள் எடுத்துட்டாங்க, பல நிறுவனங்கள் ஆய்வு செஞ்சு இதுமாரி சொல்லியிருக்காங்க இப்படி இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு செயற்கையாக ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்த நினைக்கும் போது இயற்கையை எதிர்த்து போராடும், அப்போ மனிதர்கள் அதோடு போட்டி போட முடியலை. அதனால் அதற்கான பாசிபிலிட்டி, பிளட் கிளாட் என்பது அங்கங்கே நடக்குது, ரத்தம் குறைதல் பிரச்சனை. இப்போ இன்றைக்கி வந்து அவன் அந்த நிறுவனம் ஒத்துக்கிட்டே தான் இன்றைக்கி செய்தியாக இருக்குது. இந்த ஒத்துக்காமல் இந்த 2 ஆண்டுகளில் நாம் எவ்வளோ பார்த்துட்டோம், பல இடங்களில் வந்து இந்த மாதிரி இள வயது மரணங்கள்லாம் நடந்து. இப்போ இந்திய அரசு என்ன சொல்லுது மாதிரி 2022 இந்திய அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்தியாவுங்களுக்கு இந்த வேக்சின்னால் வேக்சின் போட்ட பிறகு இந்த பாதிப்புகள்லாம் நாங்கள் பதிவு செஞ்சுட்டு வரோம், அந்த பாதிப்புகள் பற்றி இந்திய அரசு கொடுத்த புள்ளி வரும். நாடாளுமன்றத்தில் சுகாதாரத்துறையினுடைய துணை அமைச்சர் பாரதி என்பவர் நாடாளுமன்றத்தை கொடுத்த புள்ளி வரும் என்னென்னா, வேக்சின் போட்ட பிறகு இந்தியாவில் இறந்தவருடைய எண்ணிக்கை 946 பேர், வெறும் 51 பேருக்காக தான் இதில் லண்டனில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து இது பிரச்சனையாக இருக்குது. இந்தியாவில் 946 பேர் இறந்து போயிருக்கிறாங்க வேக்சின் போட்ட பிறகு, அது இல்லாமல் பல 43,000 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஏன்னா இந்த வேக்சின் போட்ட பிறகு எஃபெக்ட்ஸ். அப்போ வந்து என்னென்னா, இந்த வேக்சின் போட்ட பிறகு ஏதோ ஒரு எஃபெக்ட் வரும், அது வந்து சில பேருக்கு வராமல் கூட இருக்கலாம், சில பேருக்கு வரும். அப்போ அப்படி வரவங்களுக்கு முறையான பதிவு முறையும் முறையான தொடர்ச்சியாக அவங்ககிட்ட சோதனையும், இப்படி இறந்து போனாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஒரு நட்டை இடும், இந்த மாதிரியான ஏற்பாடு இருக்கிறது தான் எங்களுடைய கேள்வி. இப்போ 946 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன நட்டையீடு கொடுத்தீங்க? எதுவுமே கிடையாது. இந்த கார்பரேட் நிறுவனங்கள், இந்த காப்பீட்டு நிறுவனங்கள் இருக்காங்களே, அவங்க நஷ்டஈடு தரமாட்டோட்டாங்க. வேக்சின் போட்டு அதனால் நீங்கள் இறந்தீங்கன்னா நஷ்டஈடு கிடையாது என்று கார்பரேட் இவங்க காப்பீட்டு நிறுவனங்கள் அறிவிக்கிறாங்க. இப்போ இந்திய அரசும் நீங்கள் தரமாட்டீங்க, அந்த தடுப்பூசியை பரிந்துரைத்த மருத்துவரும் தரமாட்டார், கா ஒரு நஷ்டஈடு தரமாட்டார், கட்டாயப்படுத்தி போட்டுட்டு எல்லாமே தரமாட்டோம் அப்படின்னா அது என்ன நியாயம்? அது நீங்கள் அவன் மறுக்கிறான் அப்படின்னா அந்த மறுக்கிற உரிமை நீங்கள் கொடுக்கணும்ல, நாங்கள் போகிறத நடமாடவே கூடாது என்று இந்திய அரசு, இங்கே புதுச்சேரி அரசு, தமிழ்நாடு அரசு அவ்வளோ ஆணவமாக பேசுனாங்க. நாங்கள் போராட்டம் செய்வதற்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். 2021 டிசம்பர் மாதம் முத முதல்ல புதுச்சேரியில் தான் அதற்கான போராட்டத்தை நடத்தினோம், அதுக்கே கஷ்டப்பட்டோம். ஏன்னா அதை வந்து போடக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. நாங்கள் சொல்கிறதுண்ணே யார் வேணும்னு சொல்கிறாங்களோ, ஒரு வேளை வெளிநாட்டுக்கு போனோம், ஒரு வேளை இது போட்டால் தான் போட முடியும் அப்படின்னு நிலைமை வரும்போது நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முன் வந்து போடுறாரு, என் வழியாக சோதனை நடக்கணும்னு நினைக்கிறாருன்னா போடுங்க. ஆனால் நான் போட மறுக்கிறேன்னு சொன்னால் அவருக்கு அந்த உரிமையை கொடுக்கணும்ல, அதையே கொடுக்க மறுக்கிறீங்கன்னு போராட்டம் அவ்வளோ நடத்தணும். தமிழ் தேசிய பேரியகம், மக்கள் மருத்துவ கூட்டமைப்புன்னு நிறைய போராட்டம் நடத்தணும். அதன் பிறகு தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் இந்திய அரசை போய் நாங்கள் எங்கேயும் கட்டாயப்படுத்தலை. அந்த உச்சநீதிமன்ற வழக்கில் கூட தமிழ்நாடு அரசு போய் என்ன சொன்னால், நாங்கள் கட்டாயப்படுத்தினா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு மா சுப்பிரமணியன் போய் கேட்டார். அவங்க கேட்டாங்க தமிழ்நாடு, ஏன் கட்டாயப்படுத்தினா என்ன தப்பு அப்படின்னு கேட்கும்போது தான் இது வந்து அடிப்படை உரிமையை மறுக்கிறது, இந்திய அரசமைப்பு சட்டம் அது போன்ற கட்டாயமாக எதுவும் சொல்லவில்லை அப்படின்னு சுப்ரீம்கோர்ட்ல சொன்னாங்க. ரொம்ப முற்போக்கிய பேசுகிற திமுக அப்படி பண்ணு நினைக்கிறீங்களா? ரொம்ப முற்போக்குலாம் என்னங்க, என்ன அறிவியல் வழிபாடு? இப்போ திராவிடம் இதெல்லாம் பேசுகிறாங்க, பெரியார் அதுன்னு பேசுறாங்க, அறிவியல் வழிபாடு, விஞ்ஞான வழிபாடு, அது மூட நம்பிக்கைன்னா அந்த மாதிரியான மூட நம்பிக்கையில் தான் அவங்க வேக்சின் போட்டால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கையில் தான் இந்த பகுத்தறிவு கோஷ்டிலாம் சிக்கிட்டு இருக்கு. அதை வந்து மாற்று மருத்துவம்னு இந்திய அரசு கூட அங்கீகரிக்கலாம், சித்த மருத்துவம் இருக்குது, யுனானி மருத்துவம் இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது, இது போன்ற மாற்று மருத்துவ முறைகள்லாம் இருக்குது இந்தியாவில், இதன் வழியாக குணப்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு நிறுவனங்களே என்ன பண்ணுறாங்க, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கான்னு பாருங்கள் அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு முறையில் வந்து நம்ம அலோபதியை மட்டும் வச்சுக்கிட்டு கொரோனா ஃபைட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கீகரிக்கிறாங்க. ஆனால் அந்த மாற்று மருத்துவத்தை கூட ஏற்றுக்கொள்ளாதவர்களாகத்தான் இவங்க இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசில். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு பேசக்கூடிய ஆட்களாக தான் இந்த இணைய திமுகவினர் இந்த சித்த மருத்துவத்தெல்லாம் கிண்டல் அடிப்பாங்க, இது என்ன இந்த கஷாயம் குடிச்சா போயிடுமான்னு கேட்பாங்க. ஆனால் திமுக அரசு என்ன பண்ணும், டெங்கு காய்ச்சலுக்கு பப்பாளி இலைச்சாரை குடிங்கன்னு சொல்லிட்டு மருத்துவமனையிலே சொல்லும்,
இந்த வாத சுரக்குடிநீர் கப்ப சுரக்குடிநீர் மருத்துவமனையில் கொடுக்கும், அதை கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் சரியானது, அதில் குணமாயிட்டோம்னு நம்ம தமிழர் தமிழ் தேசியர்கள் நாம் கொஞ்சம் இணையத்தில் இதில் பேசணும் அப்படின்னா இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு வாங்க. அதாவது எப்படின்னா ரெண்டு பக்கமும் நிற்பாங்க திராவிடவாதிகள், என்னென்ன கிட்டத்தட்ட ரெண்டு கட்டாங்கள் இதையே ஆதரிப்பாங்க அதையே எதிர்ப்பாங்க அப்படின்னு தான் நடத்துவாங்க. ஆனால் நடைபெறல என்ன, தமிழ்நாடு அரசு என்பது அலோபதியின் பக்கம்தான் நிற்கிறது, நேரடியாக சித்த மருத்துவத்தின் பக்கம்லாம் நிற்கலை, பெரிய எல்லாம் ஆதரவு கொடுக்கல, அதற்கான வாய்ப்புகளை விரிவாக்கி தரலை. அதெல்லாம் செஞ்சுருந்தா உண்மையிலே பெரிய ஆய்வுகள்லாம் நம்ம நடத்திருக்க முடியும். இப்போ வந்து சித்த மருத்துவத்தில் இப்போ சுர காய்ச்சலை பற்றி சொல்லும்போது 64 வகை சுர காய்ச்சல் இருக்குது, அதில் ஒன்று தான் இந்த கொரோனா வகையில் இருக்கக்கூடியது, அதுக்கு இந்த கபசுர குடிநீர், இந்த வாத சுர குடிநீர் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க அப்படின்னா அதை பற்றிய அறிவு என்பது நம்மகிட்ட இருக்குது. உலகமே கொரோனாவை பற்றி இது பண்ணும்போது பயந்துட்டு என்னன்னு தெரியாமல் வீட்டில் முடக்கி கொண்டிருந்த போது நாம் என்ன பண்ணோம், தெரு தெரு இறங்கி கபசுர குடிநீர் கொடுத்தோம், வாத சுர குடிநீர் கொடுத்தோம், பப்பாளி இலைச்சாறு டெங்குக்கு கொடுத்தோம். அப்போ என்னென்னா நம்மகிட்ட அப்படியான ஒரு மரபு அறிவியலும் மரபும் இருக்கிறது, அதை ஏன் பயன்படுத்தி உலகமயமாக்கக்கூடாது? இப்போ இது இப்படி இருக்குது எங்கள் ஊரில் கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படின்னு சொல்லிட்டு அதை ஆய்வுபூர்வமாக கொண்டு போகக்கூடிய முயற்சியை தமிழ்நாடு அரசு செய்யணும். ஆனால் தமிழ்நாடு அரசு வந்து கார்ப்பரேட்டுக்குரிய ஏஜென்ட்டுகளாக மோடியினுடைய ஏஜென்ட்டுகளாக கட்டாயப்படுத்தி எல்லாருக்கும் தடுப்பூசி கொடுத்துற வேலையைத்தான் செய்கிறாங்க. இவங்க என்ன இப்போ ஆரியத்துலேருந்து இவங்க திராவிடம் எந்த வகையில் மாறுபடுறாங்க? குறைந்தபட்சம் இந்த மண்ணின் மக்களுடைய அறிவியலையும் மருத்துவத்தையும் கொண்டு போகணும்ல, எந்த முயற்சியும் செய்யலையா அதுக்கு? நடைபெறல, ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. இது போல் வந்து இப்போ சமீபத்தில் ஊட்டி கொடைக்கானலுக்கு வந்து போனால் வந்து இ பாஸ் வேணும்னு சொல்லி கட்டாயம் சொல்லி அறிவிச்சிருக்காங்கல்ல, ஏன் அதுபோல் வட இந்தியாவிலேருந்து வர்ற வேறு மாநிலங்கள்லேருந்து வர்ற வெளிமாநில தொழிலாளர்கள் வந்து இ பாஸ் வந்து அறிவிக்க முடியாதா, சாத்தியப்படுத்த முடியாதா? அதை சாத்தியப்படுத்தலாம். இவங்க வந்து இது கொரோனா காலத்தில் அதெல்லாம் சாத்தியப்படுத்தி தானே இருந்தாங்க. கொரோனா காலத்தில் திடீர்னு அந்த கொரோனா இது ஒரு முடக்கம் வந்த பிறகு வெளி மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே யார் வந்தாலும் அவர்கள் இ பாஸ் எடுக்க வேண்டும் என்று உடனடியாக ஒரு வெப்சைட் தொடங்கி அனுமதி கொடுக்குற முறை, செக் போஸ்ட் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடைமுறைப்படுத்தி தான் இருந்தாங்க. வைக்க முடியாதுன்னு கிடையாது, வைக்க மனசில்லை இவங்களுக்கு. அதான் ஏன்னா இப்போ வெளி மாநிலத்திலேருந்து வராங்க அப்படின்னா அவங்க எந்த வேலைக்கு வராங்க, எந்த ஊரில் தங்க போகிறாங்க, முறையாக அவங்களுக்கு தங்கும் வசதி இருக்கிறதா, போகிற இடத்துல 8 மணி நேரம் தான் வேலை பார்க்குறாங்கன்னா 12 மணி நேரம் ஒத்தடிமையாக வேலை பார்க்குறேன்னு இது எல்லாத்தையும் நீ செக் பண்ணியிருந்தானா? இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ கலவரம் வந்துருக்காது. பல இடங்களில் வந்து தமிழ்நாடு வெளிமாநிலேருந்து வந்து வேலை பார்க்குற அவங்களோட உரிமையை நம்ம பாதுகாக்கணும்ல, அவங்க 8 மணி நேரம் வேலை பார்க்கணும். அதான் அதெல்லாம் பாதுகாக்கணும்னா நீங்கள் குறைந்தபட்சம் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு செய்யணும்ல. வரவனுக்கு வந்து உண்மையிலேயே தங்கும் வசதி இருந்துச்சு அப்படின்னா அவன் தகர கொட்டாயில் தங்க மாட்டான். நீங்கள் அந்த மனித உரிமை மீறலையாவது பாதுகாக்கணும்ல, நீங்கள் அவனுடைய மனித உரிமையாவது பாதுகாக்கணும்ல. அப்போ இது போன்ற நடைமுறைகளை தான் இன்னர் லைன் பெர்மிட்னு வைக்கிறாங்க. இந்திய அரசே சொல்லக்கூடிய உள்துறை அமைச்சகமே செயல்படுத்தக்கூடிய இன்னர் லைன் பெர்மிட் இதை தான் சொல்லுது. இப்போ வந்து மேகாலயாவோ இல்லை திரிபுராவோ நம்ம அந்த வடமாநில வடகிழக்கு மாநிலத்துக்கு போகும்போது அங்கெல்லாம் இன்னர் லைன் பெர்மிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் சுற்றுலாவுக்கு போகணும்னா கூட அங்கே இன்னர் லைன் பெர்மிட் வாங்கணும். நான் இங்கே உறுதிப்படுத்தணும், நீங்கள் எந்த இடத்துல தங்குறாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் உறுதிப்படுத்தும் போது தான் என்னென்னா அவனுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கும். அந்த ஊருக்காரனுடைய வேலையை பறிக்க நீங்கள் போகல, சுற்றுலாவுக்கு தான் போகிறீங்கன்றதெல்லாம் உறுதிப்படுத்தி தான். ஒருவேளை நீங்கள் ஒரு கட்டுமான வேலைகளுக்காக போகிறீங்க அப்படின்னா அவன் தடுத்துருவாங்க, பாஸ் கொடுக்க மாட்டான், எங்கள் ஊரில் ஆளுங்க இருக்காங்கப்பா நீங்கள் வர வேணான்றான். இப்போ அந்த மாதிரி மண்ணின் மக்களை பாதுகாக்கக்கூடிய வேலையைத்தான் அங்கே இருக்கக்கூடிய அரசுகள் வந்து இன்னர் லைன் பர்மிட் வதையாக செய்கிறாங்க. அதுபோல் தமிழ்நாட்டில் நீங்கள் செயல்படுத்துங்க. இப்போ ஊட்டி கொடைக்கானல் கொடுத்துருக்காங்களே இந்த இ பாஸ் நடைபெற தேவையானதான். ஏன்னா அங்கே பெரிய அளவில் என்னென்னா சுற்றுலா பயணிகள் போகிறதுனால சுகாதார சீர்கேடுகள், சுற்றுச்சூழல் பாதிப்புலாம் ஏற்படுது. இப்போ நிலச்சரிவெல்லாம் கடுமையாக ஏற்படுது அப்படின்னா பெரிய அளவில் வந்து அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இ பாஸ் நடைபெறும் கட்டுப்படுத்தலாம். இப்போ இன்றைக்கே பார்த்தோம்னா ஊட்டி கொடைக்கானல் பகுதியில் வறட்சி கடுமையாக இருக்குது, அதிகமான அளவில் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கு, அதனால் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அந்த மலைப்பகுதியில் தண்ணீர் இல்லாமல் போகும்போது பெரிய அளவில் சுற்றுலா பயணும்போது அது பிரச்சனை ஏற்படுத்தும், அதனால் தடுக்கிறாங்க அப்படின்னா அது சேவையானது. இப்போ அந்த மாதிரி தானே எல்லா பகுதியிலுமே. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே 6 கோடி 7 கோடி மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பட்ஜெட் போட்டு இந்த மக்களுக்கு இவ்வளோ சுகாதார கட்டமைப்புகள், இவ்வளோ குடிநீர் வசதி, இவ்வளோ மின்சாரம்னு திட்டம் போட்டு அரசு பட்ஜெட் போட்டு நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு 1 கோடி பேர் உள்ளே வந்தோம்னா எல்லாருக்கும் பற்றாக்குறை ஏற்படும்ல. அப்போ மின்சார பற்றாக்குறை வரும், தண்ணீர் பற்றாக்குறை வரும், எல்லாத்துலேயும் இட நெருக்கடி வரும். இந்தியாவிலேயே மிக கடுமையான அளவில் இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி பாதிக்கப்பட்ட இடம் தமிழ்நாடு தான். இப்போ இந்தியாவில் வந்து 1 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு இருக்குது அப்படின்னா அந்த 1 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புக்குள்ளே வசிக்கக்கூடிய இந்திய சராசரி மக்கள் என்பது 382 பேர். அதாவது 1 சதுர கிலோமீட்டருக்குள்ளே 382 பேர் இந்திய அளவில் வசிக்கிறாங்க, அனைத்து இந்திய அளவில். தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா அது 558, சென்னையில் பார்த்தோம்னா 25,000. சென்னையில் 1 சதுர கிலோமீட்டர் பகுதியில் 25,000 பேர் வசிக்கிறாங்க. அப்போ இந்திய சராசரி என்பது 382னா சென்னையில் அப்போ எப்படி இது இப்படி ஆயிடுச்சு? அப்போனா பெரிய அளவில் மக்கள் குடியேற்றம் என்பது இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதே கொண்டு போய் வட மாநிலங்களில் பார்த்தோம்னா 1 சதுர கிலோமீட்டர் பகுதிக்குள்ளே பார்த்தோம்னா வாழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்குது.
அப்போ என்னன்னா பெரிய அளவில் மக்கள் வடநாட்டிலிருந்து தமிழ்நாட்டில் குடிபெயர்ந்து வராங்க. இதன் காரணமாக பாப்புலேஷன் டென்சிட்டி, இட நெருக்கடி என்பது அதிகரித்து கொண்டிருக்கிறது. இப்போ இது இட நெருக்கடி அதிகமாக இருக்கும்போது தண்ணி பிரச்சனை வரும், மின்சாரம் வந்து சரியான முறையில் நீங்கள் எவ்வளோ உற்பத்தி செஞ்சாலும் போதாது, அப்போ வந்து மற்ற சுகாதார சீர்கேடுகள் ஏற்படும். அப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் இந்த மக்களுக்கு செய்கிறீங்களே இதெல்லாமே சீர்குலையும். அப்போ இதை பாதுகாக்க வேண்டும்னா நீங்கள் இன்னர் லைன் பெர்மிட் போன்ற ஏற்பாடுகளை செய்து அந்தந்த பகுதி மக்களுக்குரிய வேலை வாய்ப்புகள், அதுக்கப்புறம் வாழ்வாதாரம், அதுக்கப்புறம் நீர், இதெல்லாத்தையும் அவர்களை உறுதிப்படுத்தும் போது தான் இதிலிருந்து நீங்கள் மக்களை பாதுகாக்க முடியும். இல்லை என்றால் நம்முடைய கட்டமைப்பு சீர்குலைந்து போகும். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சிறப்பு. மிக்க நன்றி. நன்றி.